புறம்போக்கை எல்லாம் பயமுறுத்த முடியாது, அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த பாரு, நான் ஒரு புறம்போக்கு, என்னை யாரும் உரிமை கொண்டாட விட மாட்டேன். பரதேசி, நானும் யாரையும் உரிமை கொண்டாட மாட்டேன். பரத்தை மட்டுமே தன் தேசமாய் கொண்டவன். நான் ஒரு பரதேசியா, எது மேலையும் நானும் உரிமை கொண்டாட மாட்டேன். புறம்போக்கு, என்னையும் யாரும் உரிமை கொண்டாட விட மாட்டேன். என்னை எல்லாம் பயமுறுத்த முடியாதுயா. ஒரு புறம்போக்கு பரதேசி என்ன பண்ணுவீங்க? அந்த ரெண்டு வார்த்தைக்குமே புது விளக்கமா கொடுத்துட்டேன்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. அம்மா உடனே என்னாச்சு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன விடாத, கவலைப்படாத கண்ணு, ஒரு கோயில் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப ஒன்னே ஒண்ணுதான், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னாங்க. ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மான்னு சொன்னேன். சரி, அதுக்கு என்ன கவலைப்படாத தம்பி, உனக்கு ஒரு ஆதீனம் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா கேட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு தாயே, முதல்ல கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க, அதான் கோயில் கட்டி கொடுத்துருனேப்பா. ஆதீனத்துக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க, அதான் ஆதீனம் கட்டி கொடுத்துட்டேல்லப்பா. இப்ப பாஸ்போர்ட் ரினியூ பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க தாயே, அதுக்கு என்னடா விடுறா தம்பி, பாத்துக்கலான்னு சொன்னான். அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணா, கைலாசம் அமைஞ்சிருச்சு.